எண்பத்தைந்து வருட பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி, உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சே தரச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். தளபதி விஜய் அண்ட் விஜய் சேதுபதி நடிச்ச மாஸ்டர் படத்தோட ரிவ்யூ தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். தளபதி விஜய் ஜேடி என்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ரொம்ப ஸ்டைலா, யூனிக்கா, கூலா, ஆட்டிடியூடா, ஸ்வாகா நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இல்லாத புது விஜய் அந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்கு தளபதி விஜய்க்கு. ஸோ மாஸ்டர் படம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயும் விஜய் சேதுபதியும் ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. படத்தோட இன்டர்வல் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலாக மாஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி தளபதி விஜய்க்கு நிறைய இன்டர்வல் சீன் வந்து மாஸாக இருந்திருக்கு. அதே விதத்தில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வல் சீனாக தான் இருக்கும். அண்ட் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நடிச்சிட்டு போகிறாரு, வெயிட்டாக பண்ணியிருக்காரு. தளபதி விஜயோட இன்டர்வல் சீனாக இருக்கட்டும், வாதி கம்மிங் பாட்டாக இருக்கட்டும், அண்ட் தளபதி விஜயோட கேரக்டரைசேஷன் டெவலப் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்குது. அண்ட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா படத்தில் வில்லனோட கேரக்டரைசேஷன், வில்லனோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் கம்மியாக இருக்கும், அந்த லெவலுக்கு அந்த எஃபெக்ட் இருக்காது. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து வில்லனாக வேற லெவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. குறிப்பாக வந்து மெட்ரோ ஃபைட் சீனும் ஜெயில் ஃபைட் சீனும் சூப்பராக இருக்கும். வேற லெவலில் வந்து ஸ்டன்ட்ஸ்லாம் கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா மாஸ்டர் மைண்ட்ரனோட சீன்ஸ்லாம் வந்து நச்சுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சர்ப்ரைசிங் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மைண்ட்ரன் தான். அண்ட் அனிருதோட பீஜம் சொல்லவே தேவையில்ல, வேற லெவலில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் சீன்ஸ்லாம் வருது. சூர்யோட ரெஃபரன்ஸ் சீன்ஸ், தலையோட ரெஃபரன்ஸ் சீன்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல வருது. காலேஜ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படி தான் வந்து தோணும். ஏன்னா காலேஜ் சீன்ஸ்லாம் அந்த லெவலுக்கு இம்பாக்டாக படலை. அண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, அந்த லெவலுக்கு கேரக்டர்ஸ் தேவையா அப்படின்னு தான் வந்து தோணும். அண்ட் தளபதி விஜய் படங்களை பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோரி ஓரியன்ட் மூவி தான். அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது அப்படின்னு தான் வந்து தோணும். பட் என்ன இருந்தாலும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். கண்டிப்பாக தளபதி விஜய் ஒரு ஆக்டராக வந்து இந்த படத்தில் வந்து தூக்கி சாப்பிட்ருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சொல்லவே தேவையில்ல, விஜய் சேதுபதி எந்த ரோல் கொடுத்தாலும் வேறு லெவலில் பண்ணுவார். அதே மாதிரி இந்த படத்தையும் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அதனால் மாஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரீட் தான். அண்ட் லோகேஷ் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 50% தளபதி படம், 50% ஏன் படம், அதே மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டு விதமான ஃபேன்ஸையும் இந்த படம் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ வி டாக்கீஸோட மாஸ்டர் படம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5/5. ஸோ நீங்கள் அந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களோட ரேட்டிங் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. 85 வருட பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி, உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.